Hi guys, welcome to I am Subbu official. மழை பெஞ்சிட்டே இருக்கு, நிற்கவே இல்லை. அவ்வளோதான், யூபிஎஸ் முடிஞ்சது கதை. நிராவுக்கு ரெடி பண்ணி வச்சிருந்த இன்விடேஷன் உள்ள இருட்டா இருக்கா, கரண்ட்ல இருக்க மாட்டான், பயப்படுறான். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீ வந்து மண்டே, அதாவது 4ஆம் தேதி நினைக்கிறேன், 4ஆம் தேதி டிசம்பர். சவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மழை பெய்யுது சென்னையில. ஆமா, எங்க மூஞ்ச பார்த்தாலே தெரிஞ்சுக்கோ, எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தூங்கியிருந்தோடனே உங்களுக்கு எதுக்காக வீடியோ போடணும்னா, சரி மழை நல்லா பெய்யுது, நம்ம இதை வச்சு நம்ம வீடியோ வீட்டில் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக வீடை வந்து ஒரு ஸ்பெஷலாக பண்ணியிருக்கோம். ஏதாவது கண்டென்ட் எடுக்கலான்னு பார்த்தா நாங்களே கண்டென்ட் ஆகிட்டோம். ஸோ ஃபுல்லாக காமிக்கலாம். நேற்றுலாம் வந்து சண்டே, நேற்றுலாம் மழை பெய்யும் மழை பெய்யும் பார்த்தோம், விட்டு விட்டு மழை பெய்யுது. நைட்லேருந்து விடாமல் கண்டினியூஸாக பெஞ்சிட்ருக்கு. அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், எங்கள் வீடை வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூலாக மாற்றிருக்கோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடாது, வரக்கூடாது. அங்கேயே அங்கேயே இருக்கா இருக்குமா? அங்கேயே இருக்கு, தலை கண்டிலாம் இருக்கு. தண்ணியிலேருந்து இறங்க முடியல அவனால். அப்படியே இருக்கான். ஓகே, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடை வந்து இப்போ ஸ்விம்மிங் பூலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஃபுல் தண்ணி, கிட்டத்தட்ட 7 லிட்டர் தண்ணி தான். தெரியலையே திடீர்னு கேட்குறேன். ஸோ அவ்வளோ லிட்டர்ஸ் தண்ணி யூஸ் பண்ணி நம்ம ஸ்விம்மிங் பூலாக வீட்டை மாற்றிருக்கோம். வாங்க. அண்ட் நம்ம வீட்டில் மட்டும் கரண்ட் இருக்கும். ஏன்னு கேட்டால், ஒரு இன்வெர்டர் சும்மா குட்டியோன்னு ஒரு இன்வெர்டர் போட்டு விட்ருக்கோம். இன்வெர்டர் பண்ண செலவுக்கு வீட்டை ரெடி பண்ணியிருந்தா தண்ணியெலாம் தச்சிருக்கோம். ஸோ பார்த்தீங்களா, வீடு தகரத்தில்லாலே ஃபுல் டேமேஜுங்க. ஃபுல் எல்லாமே நிறைய நனைஞ்சிச்சு. கட்டில் கால் நனையுது, கட்டில் கீழே கேரம் போர்டுலாம் இருக்குது, அது போச்சு. உள்ள கூட போறது வாய்ப்பு இருக்கு. கைஸ் வாங்க, இப்ப கட்டில் கீழே இருக்க பொருள் எல்லாம் எடுத்து பார்க்கலாம். அரியாசனம் அரியாசனம் எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சுங்க, எல்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு. இன்னமும் வருது கட்டிக்கிலேருந்து. ஐயோ, இது இல்லை, காலையில் எழுந்து வந்தோம், ஒரு பூரா ஓடிச்சு, 2-3 தவளை ஓடிச்சு. அதை நினச்சா தான் பயமாக இருக்கு. நான் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சு. வாங்க காமிக்கிறேன். அதே மாதிரி இது, இது கீழே துணிலாம் இருக்கு, அதுவும் போச்சு, அதுவும் ஏறிச்சு. அவ்வளோதான், கீழே டவல்லாம் நஞ்சிச்சு ஃபஸ்ட் ரோவில். ஓகே, இது அவுட்டு. இங்கே பாருங்கள், இது பூஜை ரூமு. பூஜை ரூமில் காலைல நிறைய நனைஞ்சுது, பட் எல்லா பொருளும் எடுத்துட்டோம். காட்டணும்டா பூஜை ரூம் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்களா, இவ்வளோ இருக்கு. ஸோ பூஜை ரூமில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, லைட்டு போடுமா? இந்த லைட்டு போடுங்க, இப்போ போடுங்க. ஸோ பூஜை ரூமில் வந்து என்னென்னா, நம்ம நிறவு பர்த்டே வரல, அதுக்காக பத்திரிக்கைலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம், இன்விடேஷன்லாம். அதுவுமே ஃபுல் டேமேஜ், ஃபுல் காட்டு காட்டு. எங்கே அது? எஸ், நிறவுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த இன்விடேஷன் ஃபுல் கோயிந்தா. தெரிதா தண்ணி ஃபுல் கோயிந்தா, எதுவுமே பண்ண முடியாது, வேஸ்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாக. இதெல்லாம் என்னென்னமோ டிசைன் பண்ணி வச்சுருந்தோம், மது கேட்டு ரெடி பண்ணி. ஃபுல் பேப்பர் போச்சு, எல்லாம் போச்சு, நாஸ்தி ஆகிடுச்சு பாருங்கள், என்ன பண்ணுறது. அதே மாதிரி வாங்க காமிக்கிறேன், வேறு காமிக்கிறேன். ஸோ இது வந்து இங்கேயுமே துணிலாம் இருக்கு, எல்லாம் நனைஞ்சிச்சு, ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. இந்த கட்டில் கீழேயும் நிறையா இருக்குது, நனைஞ்சிச்சு. பாவம் சைரஸ் வந்து தண்ணியில் ஏதோ தீவு நடுவில் நின்று தவிக்கிற மாதிரி தவிச்சுன்னு இருக்கான் இப்போது, பயந்து, ரொம்ப பயந்துருக்கு. என்ன சொல்ல முடியும், என்னாச்சு? சே 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 சே, வரக்கூடாது, தண்ணியில் வராது. ஐயோ, யூபிஎஸ் வராது, இது கரண்ட்டு கட்டு தான், அப்போ போங்க ஃபுல்லாக. அவ்வளோதான், முஞ்சிச்சு கதை, உள்ளே முஞ்சிச்சு முஞ்சிச்சு. அம்மா லைட் ஆஃப் பண்ணி உள்ள. ஸோ தண்ணி எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம வீடு வந்து பள்ளத்தில் இருக்குது, அதாவது என்ன சொல்கிறதுனா, ரோடை விட ஒரு 3 படிக்கட் கீழே இருக்குது. நம்ம ஒரு இது வந்து 95ல கட்டின வீடு, அப்போது 4 படி மேலே இருந்துச்சு, இப்போ வந்து கீழே இருக்குது. ஸோ கீழே இருக்குன்னா என்ன ஆகுதுனா, ரோடில் இருக்க தண்ணிலாம் உள்ளே வர்றதில்லை. இப்போ கரண்ட் கட் ஆகும் போது ரோடில் இருக்க தண்ணிலாம் உள்ளே வர்றதில்லை. என்னன்னா, இந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் லெவல் ஏறி, இந்த தெரியுதுல்ல, இந்த மொசைக்கு தர
இது நடுவில் இந்த கேப்லேருந்து அப்படியே அந்த ஊற்று தண்ணிடுவாங்க. ஸோ ஊற்று தண்ணி அப்படியே ஏறி 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 ஃபுல்லாக வருது. ஸோ எல்லாமே இது ஊற்று தண்ணி தான். ஸோ ரோட்லேருந்து வர தண்ணியோ இல்லை ட்ரைனேஜ் தண்ணியோ அதெல்லாம் கிடையாது, அப்படியே அண்டர் கிரவுண்ட்லேருந்து வர தண்ணி. உன் கவலை உனக்கு. ஆமாம், இதுலேருந்து சாயம்லாம் ஊற்றுதுங்க. இதோ பாருங்க, தெரியுதா சாயம் சாயம். சரி ஓகே, சேலஞ்ச் எடுப்போமா? டேடி சொல்லியிருக்காங்க தண்ணி எல்லாத்தையும் அந்த மழை நான் எடுத்து ஊற்றுறேன் கிட்டத்தட்ட. நம்ம டிவியில இருக்க மாதிரி இருக்கும், சுத்தி தண்ணியா இருக்கு. இருங்க வரேன், நான் போயிட்டு லைட் ஏத்துறேன். இங்க ஒரு மிருகம் வேற இருக்கு. ஆனா என்ன சவுண்டா? கரண்ட் இல்லடா, யூபிஎஸ்ஸும் முடிஞ்சிச்சுடா. நமக்கு எல்சி கிடைச்சிடுச்சு. நமக்கு ஏதோ ஆண்டா, இதுலயும் சார்ஜ் இல்லடா. ஆ ஏதுடா 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 இருக்கு இருக்கா. வாங்க போவோம், சோழ தேசத்தை நோக்கி புறப்பட உள்ளோம். ஒரே நிமிஷம், மரண்ட சொல்ல நிறவு வந்து ரெடியா இருக்கான். எதுக்குன்னு சொல்றேன், இருங்க வரேன். காட்டாது, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீ அதுக்குள்ள இங்க இருக்கிறதுலாம் எக்ஸ்பிளைன் பண்றா. இங்கெல்லாம் தண்ணி இல்லையா? அது மட்டும் இப்போதைக்கு நாங்கள் ஹைட் ஏற்றுனோம். இங்கே ஹைட் இல்லாததுனால இங்கெல்லாம் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. இப்போதைக்கு நாங்கள் நைட்டு 5 மணிக்கு தண்ணி வந்தது வீட்டுக்குள்ள. நாங்கள் அப்படியே அதுக்குள்ளே அங்கே போய் பார்த்துக்கிட்டோம். நான் அந்த பெட்டில் பார்த்துக்கிட்டேன், அப்பா இங்கே பார்த்துக்கிட்டாரு, அம்மா அங்கே கிச்சனில் பார்த்துக்கிட்டாங்க. மோட்டர்ல தண்ணி இல்ல, கரண்ட் இல்லாதனால தண்ணி இல்லாதனால தண்ணி ஏத்துனா பாத்ரூம் போனோம். ரெடி ஆயிட்டான் பண்ணுவோமா? என்னது இது கீழெல்லாம்? சிக்கி என்ன இது? தண்ணி ஸ்விம்மிங் பண்ணுவோமா? ஸ்விம்மிங்க்கு ரெடி ஆயிருக்கான். ரெடி ரெடி. நிறைய பேர் சொல்லுவீங்க தண்ணியில் விடாதீங்கன்னா. நாங்கள் சும்மா தான் சொல்கிறோம், விளையாட்டுக்கு ஸ்விம்மிங்லாம் இல்லை, விட மாட்டோம். ஓகே, இப்போ வந்து மெயின் டாஸ்க் என்னென்னா மழை நின்னோடனே தண்ணியெலாம் எடுத்து வாரி ஊற்றுறது தான். அதெல்லாம் உங்களுக்கு காய்ச்சி டப் டப்லாம் வாடுறோன்ட்டு. ஆனால் எவ்வளோ தண்ணி பழங்க அது வாடுறதுக்குள்ளே அவ்வளோதான் முடிஞ்சிடும். மழை நின்னா தாங்க இது எடுத்து ஊற்ற முடியும். ஏன்னா மழை பெய்ய பெய்ய தண்ணி வந்துனே தான் இருக்கும். நம்ம இப்போ ஊற்றும் போதே கூட எல்லாம் மூளையிலேருந்து அப்படியே புதக்குன்னு வரும். ஸோ மழை நிற்கணும். ஓகே, எங்கடா இங்கே குடிக்க தண்ணி இல்லையா? இந்த கடையில் வரையும் போய் பார்த்துருவேன். வரியா? அப்படியே காட்டலாம். தண்ணி காணா? ஆ, தண்ணி காணா, போய் பார்த்துருவேன். நான் வரல. வாடா, சும்மா அப்படியே காட்டலாம் வாடா. கவர்மெண்ட் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு என்னென்ன பக்கத்தில் டோர் கூட கடை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களே. அதுதான் நேற்று ரெடி. ஆ, கரண்ட்டு போயிடுவேன். வாட்டர் பியூரிஃபை இருந்தது, கரண்ட் போயிடுவேன். அந்த மரத்தை போடுறா தமிழா இப்படி இது போடுறா சாப்பிடுங்க. மக்களுக்காக சேவை பண்றாங்க. இதே வேலை வீட்டுக்காக உழைக்கிறான். அரிசே ஓடாதடா, உழுந்துருடா அரிசே. இன்னொரு எது வர எத்தனை வரணும்? எது அது? நீ இப்போதைக்கு ஒரு கேன் போதும். ஏய், ரெண்டு கேன் சொல்லிட்டேன்டா. ஏடி வாத்துமே நடந்து போறான் பாருங்களேன். ஓகே,
நீ ஒரு கேன் தூக்கிட்ட நான் ஒரு கேன் தூக்க போறேன். ஏன்னா தண்ணி வந்து சுத்தமா இல்ல, வாய் கோப்பளிக்கிறது கூட தண்ணி இல்ல. நனையிருண்டா நனைஞ்சா நான் என்னடா பண்றது? எனக்கு பூட்ட, எனக்கும் கொஞ்சம் உனக்கு தானே பூச்சிட்டு இருக்கேன். பாருங்க மக்களே, எல்லாத்துக்கும் குறை சொல்றான். ஐயோ மலை எவ்வியா போய், மலை நின்று எடுத்துக்கலாமா தண்ணிக்கு? இன்னொன்னு சொல்லிட்டேன், இப்ப நான் புடிக்கணும் கொடையோ. அரிசி கவர் ஒன்று வாங்கடா. எதுக்கு தலை நினையாம இருக்கிறதுக்கா? இல்லடா, பேக்கெட்ல போன் இருக்கு, போன் நினையாம இருக்கு. பாத்தீங்களாங்க, முன்னாடிலாம் தலை நனியாம இருக்கிறதுக்கு கவர் வாங்குவோம், இப்போ போனா மூட்டை ப்ரோ மேக்ஸ்ரா. என் தலையோட அதான ரேட் அதிகம். அது உண்மைதான்டா, அது தெரிஞ்சா போதும். தூக்கு 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 தூக்கே. இதெல்லாம் நிஜமாங்க, அண்ணன் தம்பி பிறந்தாலே போதும். அதாவது ஒரு வேலை அவன் செஞ்சா இன்னொரு வேலை நான் செய்யணும். அது ஏன் அப்படி அப்படிலாம் பிரிக்கிறாங்க தெரியல. ஓகே ஏண்டா பா, நீ ஒரு வேலை செஞ்சா திரும்பி அதே செய்ய மாட்டியா? திரும்பி நான் ஒரு வேலை செய்யணுமா? புரியல. நானே அந்த ரெண்டு கணம் தூக்கியிருப்பேன். சரி, நீ தூக்குறதுனால தான் நான், இதனால தான்டா, இதனால தான் நான் சொல்றோமே. புரியுதா? இதுவும் நல்லா தான் இருக்கு. அவன் தூக்குறது நம்ம வேடிக்கை பாக்குறது. புரியல, திரும்பி மழை வேகமா பெய்யுது, காத்தடிக்குது பயங்கரமா. ஆப்போசிட் வீட்லயும் ஃபுல்லா தண்ணி தண்ணி ஏறி இருக்கா? ஹைட் ஏறி இருக்கா? ஏறி ஏறி இருக்கா? உள்ள இருட்டா இருக்கா? கரண்ட்ல அதனால இருக்க மாட்டான், பயப்படுறான். வெளியிலும் சம மலை, அப்படியே வேடிக்கை காமிச்சுனா நிக்கிற ரொம்ப நேரமா அழுகுறான். இது பார், ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் ஹாய். கரண்ட் இல்லை, தண்ணியும் ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்கு. பாப்பா தூங்கிட்டான். டே சுபு, என்ன பண்ணுற? ஆ என்ன பண்ணுற? ஏய் மோட்டரில் தண்ணி இல்லைடா டேங்கில், கரண்ட் இல்லைல்ல, பாத்ரூம் வருது. வெரி குட், தண்ணி பிடிச்சிப்போம். சேவ் ரெயின் வாட்டர். ஆமாம், வேறு வழி இல்லையே தண்ணிக்கு. எலிடா எலிடா, காலை இருக்கா? சரியா 2:30 ஆயிடுச்சு, சம மழை பெய்யுது. சாப்பாடு ரெடி, சீக்கிரம் சீக்கிரம். அதாவது பாலியில நம்ம ரிசார்ட்ல தான் ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். நம்ம ஃப்ளோட்டிங் லஞ்ச் பண்ண போறோம். ஓகே ஹரிஷா, இந்தா ஃப்ளோட்டிங் லஞ்ச் அனுப்பு. கவுந்தர போது பார்த்து சூடா வருது. போ 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 போ. ஏய் கவுந்தர போதுடா. கவுறாது கவுறாது, சேஃபா. நம்ம அவ்வளவு ஆழமா இருக்குது, எப்படி கவுறோம்? கரெக்டா இருக்கு ஹரிஷா. பாலியில இருக்க செட்டாப் உனக்கு வீட்லயே வந்துடுச்சு. அப்பா எடுத்து சாப்பிடு. வட்டம் இரு, வட்டம்னா ஏட்ரா. சரி நான் போய் உள்ள சாப்பிட்றேன். நானும் வரேன். நல்ல சாப்பாடு, சூடா ரசம் சாதம் சாப்பிட்டோம். நல்லா குளிருது, குளிருக்கு சூடா ரசம் சாதம் சூப்பரா இருந்தது. இப்போ சாப்பிட்டாச்சு, இப்போ நம்ம உழைக்கணும். ஏன்னா தண்ணி லெவல் வந்து அப்படியே தூங்கலாம்னு சொல்லலான்னு நினச்சேன். தூங்கலாம் இல்லையா? தூக்க சாப்பிட்டு எதுவும் தூக்கத்தில் வளர்றான். ஒன்றும் இல்லை அம்மா, இந்த தண்ணி எடுத்து ஊற்றணும் அம்மா சொல்லிட்டாங்க. ஓகே நான் இங்கே பார்த்துக்கிறேன், நீ உள்ளே பார்த்துக்கோ. போ, நீ உள்ளேருந்து எடுத்து இங்கே ஊற்று, நான் இங்கே எடுத்து வெளில ஊற்றுறேன். ஜூஜு ப்ளீஸ் மூவ், ப்ளீஸ் மூவ். அங்கே மூலையில் பார்த்துக்கோ, அங்கே தண்ணி வராது. போ போ, ரெடி. ஊற்றல ஊட்டம் இல்லைண்ணே, இல்லை வேற ஊற்று ஊற்றுன்னு சாவடி. சுபு ஆயுதம் பாபு. ஹரிஷ் ஆயுதம் இந்தா சுபு. தண்ணியோட ஊத்தாம போறேன்.
அதுதான் விடிய விடிய தான் பண்ண போறேன்னு நினைக்கிறேன். மலை விட்ட பாடு இல்லை, பெஞ்சி நேரம் இருக்கு. நல்ல மலை, மணி 3:30 ஆகுது, நல்ல மலை. ஊத்துறா இன்னைக்கு பொழப்பு இப்படியேதான் போக போற. அஞ்சு பக்கெட் ஊத்திட்டேன். மழை நின்னாதான் ஆனால் தண்ணி வர்றது நிற்கும். நாங்கள் என்னதான் ஊற்றினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வரோம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணுறேங்க. இதே மாதிரியே இன்னொரு வீடியோ வந்து சந்திக்கிறோம். அண்ட் இதில் பை ஃப்ரம் என்டையர் ஐஎம் சூப்பர் அஃபிஷியல் டீம். பாய். இது ஊற்றணும். குட் மார்னிங் கைஸ். இன்னைக்கு வந்து டியூஸ்டே. நேற்று ஃபுல்லாக மழை, தண்ணி ஊற்றணும்ல, அப்போ கூட திரும்பி தண்ணி ஏறினே இருந்துச்சு. வேறு என்ன பண்ணுறது, நைட்டு ஃபுல்லாக தண்ணியிலே தான் படுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து இப்போது வெயில் அடிக்குது, நைட்டு மழை நினச்சி கொஞ்சம் இறங்கிச்சு தண்ணி, இப்போ எடுத்து எடுத்து ஊற்றிட்டு இருக்கோம். இனிமேல் நார்மல் ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்சு, வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நெட்ஒர்க்கே இல்லை இல்லை, காலையிலேருந்து சுத்தமாக சிக்னலே இல்லை காலையிலேருந்து. நல்லா நடிக்கிறடா, இவ்வளோ நேரம் அம்மா துவைச்சாங்க, அப்படியே ஒரு கிளிப்பு மட்டும் வந்து எடுத்துப்பியே. எங்கள் பக்கெட் இல்லாமல் என்ன துடைச்சேன், ஈரத்தில் தண்ணி எடுத்துட்டேன். இவ்வளோ நேரம் நான் துடைச்சி இதை பாருங்க, பக்கெட்டு இது இருக்கு, இது கூட அவனுக்கு தெரில. கிளியர் பண்ணிட்டேங்க, ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. மணி 12:30, இப்போ தான் கரண்ட் வந்துச்சு, ஃபேன் போட்டு விட்டு காய விட்டோம். பாய்.